இன்னைக்கு நான் என் மனதுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் பிடிச்ச விஷயம்னா நிறைய நேரத்தில் இதை பற்றி நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன் இதை பற்றி என்ன செய்யலாம் அப்படின்னு நிறையா நினச்சிருக்கேன் ஒரு கதையில் ஆரம்பிக்கிறேன் ஒரு பள்ளிக்கூடம் க்ளாஸ் நடந்துகிட்ருக்கு வாத்தியார் பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு சின்ன பையன் லேட்டாக வரான் லேட்டாக வந்தால் அவர் உடனே என்ன செய்ய சொல்கிறாரு கையை நீட்ட சொல்கிறாரு நல்ல ஒரு பெரிய கம்பி வச்சுருக்காரு அதை வச்சு நல்லா அடிக்கிறாரு வலி தாங்காமல் துடிச்சு போய் அந்த பையன் கை சுருக்கிட்டு அப்புறம் போய் உட்காந்துடுறான் அடுத்த நாள் இதே மாதிரி லேட்டாக வர்றான் இதே மாதிரி நல்ல சுள்ளுன்னு அடிக்கிறாரு முகம் வாடி போய் அழுதுகிட்டே திருப்பி போய் உட்காந்துடுறான் இது தினமும் நடக்குது அப்புறம் இன்னொரு நாள் அந்த வாத்தியார் லேட்டாக வராரு அப்போ அவர் வந்து அவர் இருந்து சைக்கிள்ல சைக்கிளில் இருக்காரு அப்போ ஒரு காட்சி பார்க்குறாரு இந்த குழந்தை இந்த லேட்டா வர்றான் இல்லையா அந்த பையன் ஒரு வீல் சேரில் அவனுடைய அண்ணனை தள்ளிட்டு போய் அந்த அண்ணனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் அங்க இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே அந்த அண்ணனை விட்டுட்டு அவசர அவசரமா பேகை தூக்கிட்டு ஓட முடியாம ஓடி இவன் இவனுடைய பள்ளிக்கூடத்துக்கு வரான் இதனால தான் லேட்டாக வரான் இதை அந்த வாத்தியார் பார்த்துடுறாரு அடுத்த நாள் இதே மாதிரி அந்த குழந்த லேட்டாக வரான் அந்த கம்பியை நீட்டுறதுக்கு முன்னாடி இவன் கையை நீட்டிடுறான் ஆனால் அவர் அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த கம்பியை இந்த குழந்த கையில் வச்சு அவர் கையை நீட்டிட்டு நிற்கிறார் இதை வந்து நான் இந்த வாட்ஸ்அப் எல்லாம் வர்ற ஒரு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வீடியோ என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணது பார்த்தேன் ரொம்ப நெகிழ்ந்து போன ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப சிந்திக்க வச்ச விஷயம் எத்தனை தடவை மற்றவங்களுடைய கதை மற்றவங்களுடைய வாழ்க்கை நிலை மற்றவங்களுடைய சூழ்நிலை எதுவுமே தெரியாமல் எவ்வளோ ஈஸியாக மற்றவங்களை தீர்ப்பிட்டுறோம் அவங்களுக்குள்ள என்ன போய்ட்டுருக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன சூறாவளி அடிச்சிட்ருக்கு எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் அவங்கள சீக்கிரமாக ஒரு தீர்ப்பு மட்டும் வழங்கி அவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அவங்க செஞ்சது தப்பு அவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது இப்படியா இருப்பாங்க எவ்வளோ வச்சு வாங்குகிறோம் குறிப்பாக நம்ம சமுதாயத்தில் பெண்களுக்கு இந்த நிலை நிறையாவே இவ ஏன் எப்பவுமே லேட்டாக வர்றா வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதே இல்லை யாரும் வந்து டெய்லி விட்டுட்டு போகிறானே என்ன கதை இவ சரியான ஆளுதானா நெத்தியில் பாரு குங்குமமே இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு கழுத்தில் தாலி எங்கே காணோம் அவள் பாரு எவ்வளோ தைரியமாக யாராக இருந்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே போகிறா எத்தனை தடவை பெண்களை தீர்ப்பிடுறோம் யோசிக்கிறோமா அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியுமா அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வாழ்க்கையை பற்றி தீர்ப்பிடுறதுக்கு நம்ம யாரு இதெல்லாம் பற்றி யோசிக்கிறோமா அவங்க ஏரியாவில் செயின் ஸ்னாச்சிங் நிறைய இருக்குமா இருக்குங்க அவ்வளோ பெரிய தாலியை போட்டு போனால் உயிருக்கே பிரச்சனையாக இருக்குமா இருக்கும் நம்மளுக்கு தெரியுமா டெய்லி அவங்களுக்கு பணியில் நிறைய வேலை முடிஞ்சு டயர்டாக இருந்தாலும் அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு வர வேண்டிய நிலமையாக இருக்கும் அதனால லேட்டாக வர்றாங்களா இருக்கும் ஏங்க அந்த பெண்ணுக்கு வீட்டுக்குள்ளே நிறைய வேலை இருக்குமா இருக்கும் வெளியில் வரவே முடியாத நிலமையாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா சகோதரன் போல் ஒருத்தன் வந்து இவ்வளோ லேட்டாச்சே இந்த சகோதரி எப்படி இதுக்கு மேலே பஸ்ஸில் போவான்னு வீட்டில் கொண்டு விட்டுட்டு போகிறானா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படியே அவங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்மளுக்கு என்ன ஏதாச்சும் நல்லது செய்ய முடியுமா நல்லது செய்யுங்க அவங்கள புறம் பேசுறது அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது கூடி நின்று பேசுறது அங்கே பாரு இவளை பாரு அவளை பார் ஏன் இப்படி இருக்கா அவையான் இப்படி இருக்கா இதை பெண்ணுக்கு பெண்ணே செய்யாமல் பெண் குலத்தை, பெண்கள் ஏற்ற உதவும் காலம் வந்தால்தான் பெண்களுக்கு முழு சுதந்திரம் வெடிவு நன்றி